பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸா பேசுவாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பேசுவாங்க அதனால பெண்கள் ஒரு காரியத்தை நம்மிடத்துல சொல்லும்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அரை மணிக்கூர் கூடுவலா இருக்கும் ஒரு பத்து வார்த்தை அது எக்ஸ்ட்ரா இருக்கும் பெண்கள் எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க கை தூக்காத்தவ எல்லாம் நாளை பேண்டிஞ்ச டைம் போட்டுட்டு வேணும் பாருங்க சவரமாரே நீங்க கஞ்சி வைங்க இவ்வளோ வேலைக்கு விடுவோம் சரியாவாது ஆ இப்போ பெண்கள் எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க ஆ இனி சுடிதார் போட்டுட்டுவா ம் பெண்கள் கொஞ்சம் பேசுவாங்கன்னு நான் உண்மையை சொல்லுதேன் நான் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களை தெரியல என்ன அதாவது ஆண்டவே ஏதேன் தோட்டத்தில் பழத்தை என்ன செய்யப்படாது புசிக்கப்படாது ஆ சரிதான் புசிக்க கூடாதுன்னு சொன்னார் ஆ புசிக்க கூடாதுன்னு சொன்னார் பொம்பளைகள் கொஞ்சம் கூடுதலாக பேசுவாங்கன்னு சொல்கிற காரணம் இதுதான் பிசாசு கேட்குறான் ஏதாகிலும் பழத்தை ஆமீன் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னதுண்டோன்னு இந்த பொம்பளை என்ன சொன்னா ஆமான்னா சொன்ன ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது சொன்னமா கதர் சோதரம் கதர் சோதரம் மூணாசனம் மூணாசனம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் பாருங்க இரண்டாம் அதிகாரம் 17வது வசனத்தோடி ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார் இதை புசிக்க வேண்டாம் இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் இவ்வளவுதானே சொன்னாரு இதுக்கு மேல ஏதாவது உங்க பைபிள்ல எக்ஸ்ட்ரா வார்த்தை இருக்கா வலது பக்கம் மறுபடியும் வாசி மூணாம் வசனத்தை ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் தொடண்டானு கத்த சொன்னாரா என பதில் சொல்லணும் கை தூக்காத ஆண்டவர் தொடப்படாதுன்னு சொன்னாரா அப்ப எக்ஸ்ட்ரா பேசினது இப்பமா ஏதேன் தோட்டத்தில இருந்து உனக்கு சுவாமை இதாக்கும் மரியாதையான இருக்காது வரலேலியா சொல்லுங்க நல்ல ஒரு குடும்பத்தை தொலைச்சது போறாது இப்பவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பேசுதியா எல்லாரும் வாயில கை வச்சு சோதனை பண்ணி ஆவதியா கைகளை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க புசிக்கப்படாதுன்னு சொன்னா புசிக்கப்படாது நீ என்ன புசிக்கவும் விடாது தொடவும் விடாதுன்னு அப்போ எப்ப நம்ம ஆட்கள் பேசினாலும் அரை பிரியாத்து தான் பேசுவாங்க கண்டிப்பா அதனால சகோதரிமார் ஒரு காரியத்தை சொல்லும்போ அப்படியே கேட்ச் பிடிக்கப்படாது பத்து நிமிஷம் பேசினா ஆறு நிமிஷம் ஒரிஜினல் நாலு நிமிஷம் டூப்ளிகேட்டா இருக்கும் அதனால எல்லாரும் ஜோர் அவர் கை தட்டு கொடு